உலகத்துல கர்த்தர் போதனையை அனுப்ப காரணம் என்ன? சத்தியத்தை வெளிப்படுத்த காரணம் என்ன? இந்த மருந்து செய்யாததை சத்தியம் செய்துவிடும். மருந்து மாத்திரை செய்யாத ஒரு சுகத்தை தேவனுடைய சத்தியம் கொண்டு வந்து டாக்டர் மருந்து கொடுத்து சுகம் எடுக்கிறாரு. கர்த்தர் சத்தியத்தை வார்த்தையை மனிதனுக்குள்ளே அனுப்பிய சுகத்தை கொடுக்கிறார். இந்த ஆராதனை ஆண்டவரை ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம எல்லாம் ஜெபிக்க போறோம். நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஆராதனையினுடைய துவக்கம் முதல் இறுதி மட்டும் பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் பாடுகிற பாடல் ஆராதனை எல்லாவற்றிலும் கர்த்தாவே உம்முடைய கிருபை உம்முடைய ஆசீர்வாதம் இருப்பதாக. ஆண்டவரே, பரலோக சாயலுக்கும் மகிமைக்கும் ஒப்பாயிருக்கிற அந்த ஆராதனையை கர்த்தாமே ஆசீர்வதிப்பீராக. இதில் பங்கு பெறுகிற அத்தனை பேரையும் கர்த்தாமே கொண்டு வருவீராக. வந்து கர்த்தாவே ஆராதிக்கிற ஆண்டவர் ஜனங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு வல்லமையாய் கிரியை செய்து அற்புத அதிசயங்களை செய்ய வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறேன். ஐயா, உடைய மகிமையை நாங்கள் பார்க்க, உடைய வல்லமையை ருசி பார்க்க எங்களுக்கு ஒத்தாசை பண்ணுவீராக. இதில் கலந்து கொள்கிற எல்லாரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயா ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரே, நீங்கள் இந்த ஆலயத்தை ஆளுகை செய்ய வேண்டுமாய், எங்களை ஆளுகை செய்ய வேண்டுமாய், முழுவதுமாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் எல்லாவற்றையும் எங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களை ஆளுகை செய்து ஆண்டவரை நடத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னீரே. சத்தியத்தை அறிய நாங்கள் விடுதலையாக மகிழ்ச்சியாய் வாழ கர்த்த உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தரமே ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. ஒரு சில பாடலை, நமக்கு தெரிந்த பாடல் எடுத்து நாம் பாடி கர்த்த நம்மத்தை மயப்படுத்துவோம். கர்த்த நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கைகளை திட்டு பண்ணலாமா? ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், ஆசீர்வாதம் சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார், அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர், சர்வ வல்லவர் சமாதானம் தருகிறார், உனக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை. தண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். வேதனை அறிகிறார், உன் வேதனை அறிகிறார். இன்று விடுதலை தருகிறார், உனக்கு விடுதலை தருகிறார். ஒன்று சேர்ந்து நம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். சேர்ந்து நம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார்.
நாளும் விலகிடா அன்புண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை கூப்பிடு உண்மையாய் இன்று கூப்பிடு உண்மையாய் உன் குறையெல்லாம் நீக்குவார் உன் குறையெல்லாம் நீக்குவார் ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சத்தானை மிதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம் ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சத்தானை ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சத்தானை மிதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம் நண்பனே கலங்காதே நம்பிக்கை இழக்காதே நண்பனே கலங்காதே நம்பிக்கை இழக்காதே கண்ணீரை துடைப்பவர் உன் கண்ணீரை துடைப்பவர் கதவண்டை நிற்கிறார் உன் கதவண்டை நிற்கிறார் ஒன்று சேர்ந்து நம் துதிப்போம் சத்தானை மிதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம் ஒன்று சேர்ந்து நம் துதிப்போம் சத்தானை மறுபடியும் சொல்லலாமா ஒன்று சேர்ந்து நம் துதிப்போம் சத்தானை தேசத்தை சுதந்தரிப்போம் எத்தனை இழப்புகள் ஏமாற்றம் தோல்விகள் எத்தனை இழப்புகள் ஏமாற்றம் தோல்விகள் கர்த்தரோ மாற்றுவார் நம் கர்த்தரோ மாற்றுவார் கரம் நீட்டி தேற்றுவார் உன்னை கரம் நீட்டி தேற்றுவார் ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சத்தானை மிதிப்போம் ஆசீர்வாதம் சுதந்தரிப்போம் ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சத்தானை மிதிப்போம் ஆசீர்வாதம் சுதந்தரிப்போம் ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் ஆசீர்வாதம் சுதந்தரிப்போம் கைகளை தட்டி கர்த்தரே ஸ்தோத்திரம் உற்சாகமாக அல்லேலூயா நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து துதிக்க போகிறோம் எரிகோ கோட்டை விழுவதற்கு ஒரு ஒற்றுமை தேவைப்பட்டது ஜனங்களுக்குள்ள அது ஒரு பெரிய சவாலாக இருந்துச்சு பாருங்க எரிகோ கோட்டையை விழுவது என்பது ஒரு பெரிய சவாலான விஷயம் இதை எப்படி ஜெயிக்க போகிறோம்னு எல்லாரும் நினைச்சாங்க அவ்வளோதான் வாழ்க்கையை முடிஞ்சுது ஜெயிக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியில் இருந்தது ஆனால் அந்த ஜனங்களுக்குள்ள ஆண்டவர் சொன்னார் நீங்கள் 7 நாள் இந்த எரிகோ கோட்டையை சுற்றி வரணும் சுற்றி வரும்போது அமைதியாய் சுற்றி வர வேண்டும் 7வது நாள் ஆர்ப்பரிக்க வேண்டும் என்று சொன்னார் ஆமென் பாருங்க 7 நாள் சுற்றி வந்தாங்க 7வது நாள் ஆர்ப்பரித்தாங்க அப்படியே கோட்டை தானாய் ஈட்டி இல்லை கடப்பாறை இல்லை எந்த புல்டோசரும் இல்லை தானாய் இடிந்து விழுந்தது ஆமேன் சொல்லலாமா கர்த்தர் நல்லவர் பாருங்க இந்த உலகத்தில் நமக்குள்ள ஒரு ஒற்றுமை ஆராதிப்பதற்கு பவுலும் சீலாவும் பவுல் என்கிற தேவ மனுஷனும் சீலா என்ற தேவ மனுஷனும் சீலானா பெண் கிடையாது அது ஒரு ஆண் தான் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன செய்கிறாங்க ஊழியம் செய்து கொண்டு வருகையில் அவர்களை பிடித்து அடித்து சிறைச்சாலையில் கட்டி வச்சிட்டாங்க கால ரெண்டையும் தொழுவத்தில் மாட்டி கை ரெண்டையும் சங்கிலிகளால் கட்டி வச்சிட்டாங்க ரெண்டு பேரும் கடக்கும்பொழுது நைட்டு நடு ஜாமத்தில் திடீர்னு ரெண்டு பேரும் முடிவு பண்ணுறாங்க நாம் ஜபமனலாம் துதிக்கலாம் என்று முடிவு பண்ணி அவர்கள் ஜபம் பண்ணி கர்த்தரை துதித்து பாடினார்கள் சங்கிலிகள் தானாய் கழவுன்று கீழே விழுந்தன ஆமீன் சொல்லலாமா கதவுலாம் தானா திறந்துக்குச்சு பாருங்க எவ்வளோ பெரிய அற்புதம் அந்த சங்கிலெல்லாம் கழன்று விழுமா இதெல்லாம் கழன்று விழ சாத்தியமா அப்படின்னா சாத்தியமே இல்லாத விஷயமா கூட நமக்கு தெரியலாம் ஆனால் கழன்று விழுந்ததற்கான சான்று இருக்கிறது ஆமீன் சொல்லலாமா அல்லேலூயா கர்த்தருடைய பிள்ளைகளே நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டோம்னாவே இந்த உலகத்தில் மனுஷனை கட்டி வைத்திருக்கிற எல்லா சக்தியும் உடைந்து போகிறத நான் பார்க்க முடியும் நம்மளால் ஒன்று சேர்றதெல்லாம் பிரச்சனையே இருக்குது பிசாசு பண்ணுற தந்திரம் என்ன தெரியுமா ஜனங்க ஒன்று சேரக்கூடாதுன்னு நினைக்கிறான் ஏன்னா 2 அல்லது 3 பேர் நாமத்தினால் எங்கே கூடியிருந்தாலும் அங்கே அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன் என்று சொன்னவர் நம்ம எல்லாம் கூடி வந்துட்டாவே அங்கே வந்துடுறாரு இப்போ இந்த இடத்துல ஆண்டவர் இயேசு இருக்கிறாருன்னா நிச்சயமாக இருக்கிறார்
நம்ம எல்லாம் பார்க்கறார ஆனா நிச்சயமா பார்க்கறாரு ஆமென் பாருங்க இது பிசாசுக்கு பிடிக்கல ஏனா அங்க இயேசு இருக்கறாரு ஆமென் அவர் வந்துட்டார்னா அவனுக்கு அங்க வேலை கிடையாது வெளிச்ச இருக்கிற இடத்துல இருளுக்கு வேலை இல்லன்றது போல ஆண்டவர் இருக்கிற இடத்துல வியாதிக்கு வேலை கிடையாது ஆமென் ஆண்டவர் இருக்கிற இடத்துல எந்த தரித்திர வறுமை பிரச்சனைக்கு வேலை கிடையாது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக இன்னொரு சேர்ந்து இன்னொரு பாடலை கூட நம்ம சேர்ந்து நம்ம பாடி கர்த்தர் நம்மை மகிமைப்படுத்துகிறோம் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும் கலங்காதே மகனே என்கிற பாடலை நம்ம பாடி கர்த்தர் நம்மை மகிமைப்படுத்த போகிறோம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக சந்தோஷமாய் மாறும் உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும் கலங்காதே மகனே கலங்காதே மகரே கலங்காதே மகரே கலங்காதே மகரே உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும் கடந்ததை நினைத்து கலங்காதே நடந்ததை மறந்து விடு நடந்ததை நினைத்து கலங்காதே நடந்ததை மறந்து விடு கர்த்தர் புதியன செய்திடுவார் இன்று நீ காண்பார் கர்த்தர் புதியன செய்திடுவார் உடைந்த உள்ளம் தாங்குகிறார் காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார் கண்ணீர் துடைக்கிறார் காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார் கண்ணீர் துடைக்கிறார் உன் கண்ணீர் துடைக்கிறார் உன் கண்ணீர் துடைக்கிறார் ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டான் ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் தாங்கிடும் பலன் தருவார் தப்பி செல்ல வழி செய்வார் தாங்கிடும் பலன் தருவார் மகனே கலங்காதே மகனே
போராடுவோம் விசுவாசம் காத்துக்கொள்வோம் நல்லதொரு போராட்டம் போராடுவோம் விசுவாசம் காத்துக்கொள்வோம் நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு நேசர் வருகைய தந்திடுவார் நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு நேசர் வருகையில் தந்திடுவார் நம் நேசர் வருகையில் தந்திடுவார் நம் நேசர் வருகையில் கலங்காதே மகனே கலங்காதே மகளே கலங்காதே மகனே கலங்காதே மகளே இயேசு கைவிட மாட்டா கலங்காதே மகனே கலங்காதே மகளே நம் இயேசு கைவிட மாட்டா நம் இயேசு கைவிட மாட்டா எல்லாம் முழங்க அப்படி சொல்லாம இயேசு கைவிட மாட்டா நம் இயேசு கைவிட மாட்டா இயேசு கைவிட மாட்டா நம் இயேசு கைவிட மாட்டா நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார் உடைந்த உள்ளம் தாங்குகிறார் நொறுங்குண்ட இதயம் உடைந்த உள்ளம் தாங்குகிறார் காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார் கண்ணீர் துடைக்கிறார் காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார் உன் கண்ணீர் துடைக்கிறார் கலங்காதே மகனே கலங்காதே மகனே கலங்காதே மகனே கலங்காதே மகனே நம் இயேசு கைவிட மாட்டா இயேசு கைவிட மாட்டா தேவனே வந்து நம்மை நடத்திடுவார் தேவை அறிந்து பயன்படுத்திடுவார் தேவனே வந்து நம்மை நடத்திடுவார் தேவை அறிந்து பயன்படுத்திடுவார் பொன்னான இயேசுவை புண்ணியனல் நேசரை கொண்டு செல்வோம் உலோகம் எங்கும் அவர் உண்டே வழி என்றே கூறுவோ பொன்னான இயேசுவை புண்ணியனல் நேசரை கொண்டு செல்வோம் உலோகம் எங்கும் அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம் அவர் எந்நாளும் நம்மோடு இருப்பதினால் அலைகள் புயல்கள் நம்மை அசைப்பதில்லை அவர் எந்நாளும் நம்மோடு இருப்பதினால் அலைகள் புயல்கள் நம்மை அஞ்சாமல் செல்வோம் மஞ்சகனை வெல்வோம் அஞ்சாமல் செல்வோம் மஞ்சகனை வெல்வோம் அரணான கோட்டைகளை பிடித்திடுவோம் அரணான கோட்டைகளை பிடித்திடுவோம் பொன்னான இயேசுவை புண்ணியனல் நேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கோ அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம் பொன்னான இயேசுவை புண்ணியனல் நேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கோ அவர் ஒன்றே வழி அதிகாலை சோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு கைவிடுத்து பல்லமா ஆராதனை சோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் 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 எபினேசர் எபினேசர்
வேந்தனும் நீரே
ஆராதனை நாயக நீரே எங்கள் ஆராதனை வேந்தனும் நீரே எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆண்டவர் நீர் தான் எங்களுடைய ஆராதனை நாயகன் எங்கள் ஆராதனைக்கு உரிய தெய்வம் பரிசுத்தர் என்று அழைக்கப்பட ஒரே ஒரு தகுதியான தெய்வம் நீர் மாத்திரமே எல்லாரும் கையில உயர்த்தி சொல்லுவோம் நீர் மாத்திரமே ஹாலேலூயா எங்க வாழ்க்கையில எது இருந்தாலும் எது இல்லாமல் போனாலும் ஆண்டவரே நாங்கள் உம்மை துதித்து கொண்டு உமக்குள்ளே மகிழ்ச்சியா இருப்போம் ஹாலேலூயா ஸ்தோத்ரம் அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும் அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே என் தேவனுக்குள் கள்ளி கூறுவே கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே கறி கூறுவே அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் காட்சி செடி பலன் கொடாமல் போனாலும் அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் காட்சி செடி பலன் கொடாமல் போனாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே தேவனுக்குள் களி கூறுவே கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே என் தேவனுக்குள் களி கூறுவே ஒலிவ மரம் பலனற்று போனாலும் வயல்களிலே தானியமின்றி போனாலும் ஒலிவ மரம் பலனற்று போனாலும் வயல்களிலே தானியமின்றி போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே என் தேவனுக்குள் களி தேவனுக்குள் களி கூறுவே அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் காட்சி செடி பலன் கொடாமல் போனாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே என் தேவனுக்குள் களி கூறுவே கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே என் தேவனுக்குள் களி கூறுவே எல்லாமே எதிராக இருந்தாலும் சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும் எல்லாமே எதிராக இருந்தாலும் சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே என் தேவனுக்குள் களி கூறுவே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே தேவனுக்குள் களி கூறுவே அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும் அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே என் தேவனுக்குள் களி கூறுவே நான்
உள்ளத்துக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே என் தேவனுக்குள். எல்லார் கையை உயர்த்தி சொல்லுவோம். இந்த உலகத்துல எல்லாமே எதிராக இருக்கலாம், ஆனா கர்த்தர் நமக்கு சாதகமா இருக்கிறார். எது வேண்டுமானாலும் நமக்கு எதிராக இருக்கலாம், நண்பர்கள் எதிராக இருக்கலாம், உறவுகள் எதிராக இருக்கலாம், நாம் நல்லவர்கள் என்று நினைத்தவர்கள் கூட நமக்கு எதிராக இருக்கலாம், சூழ்நிலைகள் நமக்கு எதிராக இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையை தடை செய்வது போல, நம்முடைய மகிழ்ச்சியை குலைப்பது போல, நம்முடைய ஆசீர்வாதங்களை பிடுங்குவது போல போன்ற சம்பவங்கள் நடக்கலாம். ஆனா ஒரு விஷயம் மாத்திரம் உண்மை, இந்த சம்பவம் இந்த பிரச்சனை நீண்ட நாள் தொடரப்போவது கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் இருக்க துக்க நாட்களை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றுகிற நாள் வந்துவிட்டது. கைகளை தட்டி சொல்லலாமா, உமக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் ஆராதனைக்கு உரியவர் எங்களோடு கூட இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த உலகத்தின் முடிவு பெற இந்த சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்னீராண்டவரே. எங்களோடு கூட இருக்கிறதற்காக உமக்கு நன்றி சொல்கிறேன் ஐயா. உம்மை துதிக்கிறோம். எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுவோம், ஹல்லேலூயா. உம்மையே நான் ஆராதிப்பே, உம்மையே நான் ஆராதிப்பே, உம்மையே நான் ஆராதிப்பே. உன்னதரே இயேசையா, உம்மையே நான் ஆராதிப்பே, உம்மையே நான் ஆராதிப்பே, உம்மையே நான் ஆராதிப்பே. உன்னதரே இயேசையா, பாதம் அமர்ந்து ஆராதிப்பே, உம் வசனம் தியானித்து அகமகிழ்வே. உம் பாதம் அமர்ந்து ஆராதிப்பே, உம் வசனம் தியானித்து அகமகிழ்வே. எந்த புயல் வந்து மோதி தாக்கினாலும் அசைக்கப்படுவதில்லை, எந்த புயல் வந்து மோதி தாக்கினாலும் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை, அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்க. காணாமல் போன ஆடாய் அடைந்தே கர்த்தாவே, உந்தன் கண்கள் கண்டது. காணாமல் போன ஆடாய் அடைந்தே என் கர்த்தாவே, உந்தன் கண்கள் கண்டது. மார்போடு அனைத்தி மந்தையில் சேர்த்தீர், மகிமை செலுத்திடுவே, நான் மகிமை செலுத்திடுவே. நான் அனாதை என்று அழுதே, நீ அனாதை இல்லை எந்த சொந்தம் என்றீரையா, அனாதை என்று அழுதே, அனாதை என்று அழுதே. நீ அனாதை இல்லை எந்த சொந்தம் என்றீரையா, அனாதை என்று அழுதே. மாறாவின் தண்ணீர் போன்ற வாழ்க்கை அது மதுரமாய் மாறாதா என்று மாலைத்தே, மாறாவின் தண்ணீர் போன்ற வாழ்க்கை அது மதுரமாய் மாறாதா என மாலைத்தே. மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றினீர், மகிமை செலுத்திடுவே. மாறாவின் தண்ணீரை மதுரமாய்
மகிமாய் மாற்றினீர் மகிமை செலுத்திடுவே நான் ஆனாதே என்று அழுதே நீ ஆனாதே இல்லை என்றன் சொந்தம் என்றீரையா ஆனாதே என்று அழுதே கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கிடந்தே நான் கதறி முறையிட்டு அழுதே கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கிடந்தே நான் கதறி முறையிட்டு அழுதே கருத்தாய் விசாரித்து கண்ணீரை மாற்றினீர் மகிமை செலுத்திடுவே கருத்தாய் விசாரித்து கண்ணீரை மாற்றினீர் செலுத்திடுவே நான் ஆனாதே என்று அழுதே உமக்காகத்தான் வாழ்கிறேன் உம்மைத்தான் நேசிக்கிறேன் பலியாயே என்னை மீட்டீரே பலியாகி என்னை மீட்டீரே பரலோகம் திறந்தீரையா பரலோகம் திறந்தீரையா எஜமானனே எஜமானனே என்னேசு ராஜனே யஜமானனே யஜமானனே என்னேசு ராஜனே ஹல்லேலூயா எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆண்டவரே ஒரு வாழ்க்கை அது உமக்காக நான் வாழ்வதற்கு ஒரு பாக்கியத்தை எனக்கு தந்திருக்கிறீரே உமக்கு நன்றி சொல்றேங்க தாவே உமக்கு ஸ்தோத்திரங்க தாவே ஸ்தோத்திரம் எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே இந்த ஆசீர்வாதமான நல்ல ஆராதனை நாளிலே உமக்கு நாங்கள் கோடான கோடி நன்றி சொல்கிறோம் இந்த ஆராதனை ஆசீர்வதிப்பிறாக எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துகிறாங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் ஆண்டவர் ரட்சகருமாருக்கு இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஆராதனைக்கு வருகை தந்திருக்கிறேன் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கும் கைகளை தட்டி வரவேற்கலாம் உற்சாகமாக அலேலூயா ஸ்தோத்ரம் இந்த விசேஷமான நாளிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி நம்முடைய ஆராதனையை பற்றிய சில அறிவிப்புகளை சொல்ல விரும்புகிறேன் ஆராதனையை நம்ம வந்துட்டு இப்போது இந்த லாக்டவுன் டைமில் மாற்றி வச்சுருக்கிறோம் ஞாயிற்றுக்கிழமை இல்லாமல் வெள்ளிக்கிழமை தோறும் காலை 10 மணி முதல் 12:30 வரைக்கும் நாம் ஆராதனை வைத்திருக்கிறோம் எனவே ஆராதனைக்கு வருகிறவர்கள்
வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் தாராளமாய் வந்து கலந்து கொள்ளலாம். வராதவர்களுக்கு நீங்கள் அறிவிப்புகளை சொல்லலாம். வெள்ளிக்கிழமையில் இதை போல ஆராதனை வச்சுருக்கிறாங்க, நீங்கள் வந்து கலந்து கொள்ளுங்கன்னு சொல்லி வராதவர்களுக்கு நீங்கள் அறிவிப்பு கொடுக்கலாம். வந்திருக்கிற உங்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நாம சொல்லலாமா? அல்லேலூயா. இந்த சபையை நேசிக்கிறவர்கள் நீங்கள் எல்லாருமே சபையினுடைய மிக முக்கியமான நபர்கள். வெள்ளம் வரும்பொழுது தப்பித்தவர்களெல்லாம் பாக்கியவான்கள். அக்கினில் அகப்பட்டு சேதமடையாமல் இருந்தவர்களெல்லாம் பாக்கியவான்கள். ஆமேன். வசனம் இப்படி சொல்லுது, ஸ்தோத்ரம், சிலர் புற்களை கொண்டு ஒரு வீட்டை கட்டுகிறார்கள், சிலர் கற்களினாலே வீடு கட்டுகிறார்கள். இப்படிலாம் சொல்லிட்டு வெள்ளினால தங்கத்தினால வீட்டை கட்டுகிறார்கள். அக்கினியானது அதை சோதிக்கும் என்று வசனம் சொல்கிறது. அக்கினியானது அதை சோதிக்கும். ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான். ஒருவன் கட்டினது வேகாமல் அது இருந்தவனமாக இருக்கும் என்று சொன்னால் அவன் லாபம் அடைவான். இதுதான் பைபிள் வசனம் சொல்கிறது. எனவே சபை என்பது, சபையில் உள்ள விசுவாச பிள்ளைகள் என்பது ஒரு வீடு. இது ஒரு வீடு, இது குடும்பம். ஆமேன். இந்த வீட்டில் நாம் எல்லாம் ஒன்றாக கட்டப்பட்டு வருகிறோம். கட்டப்பட்டு வருகிற காலத்தில் சிலர் வைக்கோலாக இருக்கிறாங்க, சிலர் கற்கள் போல இருக்கிறாங்க, சிலர் தங்கம் வெள்ளியாக இருக்கிறாங்க. என்னுடைய நம்பிக்கை நம்ம விசுவாசிகள் எல்லாம் தங்கம். ஆமேன். 24 கேரட் தங்கம் அப்படின்னு விசுவாசிக்கிறேன். எத்தனை 7 மடங்கு அக்கினி வந்து சோதனை பண்ணினாலும் இவர்கள் தங்கமாகவே ஜொலிப்பார்கள் என்பது அந்த நம்பிக்கை. ஆமேன். கட்டினது வெந்து போனால் என்று சொன்னால், இந்த லாக்டவுன்லேயே எத்தனை பேர் சோர்வடைந்து வீட்டில் வந்திருக்காங்க பாருங்க. சபை நடக்கலைன்னா என்ன? ஆண்டவர் என்னைக்கும் உலகத்தில் இல்லாமலே போயிடலையே. நாம் வாழ்கிற சூரிய குடும்பம் என்பது அண்ட சராசரத்திலேயே ஒரு சின்ன போது உழுபெருசு, அவ்வளோதான். நீங்கள் அண்ட சராசரத்தை வைத்து பார்ப்பீங்கன்னாக்க, நட்சத்திர மண்டலங்களெல்லாம் வைத்து பார்ப்பீங்கன்னு சொன்னால், ஒவ்வொரு நட்சத்திரமும் இந்த பூமியை போல பல 1000 மடங்கு பெருசு. இந்த நட்சத்திர மண்டலங்களையெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த பூமியானது சின்ன போது, இவ்வளோ பெருசு அவ்வளோதான். இந்த பூமிக்குள்ளே நீங்கள் எவ்வளோ பெருசு இருக்கிறீங்க? கண்ணுக்கு தெரியாத ஒரு அணு போல கடவுளுடைய பார்வையில் இருக்கிறோம். எனவே நமக்கெல்லாம் அவர் ஆராதிக்கிற ஒரு பாக்கியம் கிடைத்திருக்கிறது, ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அந்த சான்ஸை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. ஆமேன் சொல்லலாமா? இத்தனை நாட்கள் தான் வீட்டில் உட்காந்து தூங்கி படுத்து டிவி பார்த்து காலத்தை கழிச்சாச்சு. இப்போ தான் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. எந்த நாளில் ஆகிலும் நாம் தேவனை ஆராதிக்க முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். 1000 வேலைகள் இருந்தாலும் ஒதுக்கி வைத்து விட்டு ஆராதனைக்கு வாருங்கள். கிராமப்புறங்களிலே நடக்கிற சபைகளுக்கு அரசாங்கம் அனுமதி கொடுத்திருப்பதனாலே நாம் நடத்துகிறோம். ஆமேன். சூழ்நிலை எப்போ நமக்கு சாதகமாக மாறும், அன்னைக்கு நம்ம ஆராதிக்கலாம், அன்னைக்கு நம்ம வரலாம்னு நினச்சிங்கன்னா, உங்கள் வாழ்நாளில் என்றைக்குமே சூழ்நிலை சாதகமாக மாறாது. ஏன்னா இருக்க இருக்க மனிதர்களுக்கு வேலை அதிகமாகிவிட்டது. 1940 இருந்தது போல் இன்றைக்கி மனிதர்கள் வாழலை. அப்போ இன்றைக்கி வந்துட்டு நிறையா வசதி வாய்ப்புகள் கூட கூட மனிதர்களுடைய வேலை பளுவும் அதிகமாகிறது. அந்தளவுக்கு வேலை செய்யணும் பாருங்கள். ஒரு நேரத்தில் செல்ஃபோன் ஒன்று கையிலே கிடையாது, நம்ம ரீசார்ஜும் பண்ணலை. அதனால் அன்னைக்கு அதுக்கு ஒரு 300 ரூபா நம்ம மாதம் மாதம் போட வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கி அப்படி இல்லை, நீங்கள் மாதம் மாதம் 300 ரூபா அதுக்கு நீங்கள் போட்டே தீரணும், வேறு வழியே கிடையாது. இல்லைனாக்க உங்களுக்கு ஃபோனே வராது பாருங்கள். எவ்வளோ பெரிய இன்னைக்கு அப்போ அந்த 300 ரூபாய்க்கு நீங்கள் வேலை பார்த்தாகணும். அப்படின்னா இருக்க இருக்க மனிதர்கள் ஃப்ரீ ஆகிறாங்களா? இருக்க இருக்க மனிதர்களுடைய வேலை பளு அதிகமாகுதான்னு கேட்டால், வேலை பளு அதிகமாகி கொண்டிருக்கிறது, டென்ஷன் அதிகமாகி கொண்டிருக்கிறது. ஆனாலும் கர்த்தரை ஆராதிப்பதற்கு நேரம் ஒதுக்க வேண்டும். ஆமேன். நம்ம உழைக்கிறோம் வயிற்றுக்காக, உழைக்கிறோம் ஏன் சொகுசுக்காக, ஆராதிக்கிறோம் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம், அதுக்கு கொஞ்சம் நேரம் தான் செலவு செய்கிறோம். ஆமேன். எனவே நாம் நேரத்தை கொஞ்சம் கடவுளுக்காக செலவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம், ஆராதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம், கர்த்தரை தேட கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே ஆராதனைக்கு வருவதை நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் தடை செய்யக்கூடாது. ஆமேன். இது ஒரு குடும்பம். நம்ம எல்லாம் முன்னாடி சொல்லியிருக்கிறோம், இந்த குடும்பத்தில் சின்னவன் பெரியவன் ஏழை பணக்காரன்லாம் கிடையாது. இங்கே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் எந்த ஜாதி வேறுபாடு எந்த மத வேறுபாடு கிடையாது. நம்ம எல்லாம் ஒரே குடும்பமாக இங்கே ஒன்று கூடி வந்திருக்கிறோம். ஆமாம் சொல்லலாமா? கர்த்தருடைய நாமத்திற்கு மைமூண்டாவதாக. சபையினுடைய ஆராதனையானது வெள்ளிக்கிழமை தோறும் நடைபெறுகிறது. இந்த லாக்டவுன் டைம் மட்டும்தான். இது முடிந்த பிறகு ஞாயிற்றுக்கிழமை வழக்கம் போல் நடக்கும். இது முடிந்த பிறகு வெள்ளிக்கிழமை வழக்கம் போல் உபவாச ஜபம் இருக்கும். ஏன் வெள்ளிக்கிழமை வைத்திருக்கிறோன்னு சொன்னால், ஒருவேளை இந்த நாட்களில் வந்து வந்து பழகினவர்கள் அந்த நாட்களில் வெள்ளிக்கிழமை வந்தால் கூட அன்றைக்கி இங்கே ஜபம் இருக்கும், பிரச்சனை இல்லை. மற்ற நாளில் வச்சா குழம்பிடுவாங்க, வந்து பார்ப்பாங்க, சர்ச்சி பூட்டி இருக்கும். அதனால தான் நம்ம வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வைத்திருக்கிறோம்.
அதனால நீங்க வெள்ளிக்கிழமை தூரம் வரலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஞாயிற்றுக்கிழமைக்கு 9 மணிக்கு நம்முடைய சபையினுடைய ஆராதனை எப்பயும் போல ஆன்லைன் ஆராதனை நடக்குது. சர்ச்சில் வந்து வேற ஆராதனை நடக்கும், ஆன்லைனில் நீங்கள் வீட்டிலேருந்தே ஆராதனை பண்ணலாம். ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் சும்மா இருக்க வேண்டாம். நீங்கள் செல்ஃபோனை திறந்தீங்கன்னா யூடியூப்பில் போயிட்டு பாஸ்ட் மில்டன் போட்டாக்கா அன்னைக்கு லைவாக ஆராதனை ஓடும். நீங்கள் வந்துட்டு அதை பார்க்கலாம், பார்த்து வீட்டிலேருந்தே ஆராதிக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாட்களில் இந்த லாக்டவுன் டைமில் உங்களுக்கு அன்பாய் நான் சொல்கிற ஆலோசனை என்னவென்று சொன்னால், அடிக்கடி சொல்கிற விஷயந்தான், பயப்படாமல் தைரியமாக இருங்கள். ஆமென். பயந்து கொண்டே இருப்பது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அழகல்ல. ஒரு சிங்க குட்டி சிங்கத்தை போல கர்ச்சிக்க வேண்டும், சிங்கத்தை போல நடக்கணும். அதுதான் ஒரு சிங்க குட்டியினுடைய அழகு. சிங்க குட்டி பூனையை போல மியா மியான்ற கூடாது, கர்ச்சனை பண்ணணும். ஆமென். தேவனுடைய பிள்ளைகள்னு சொன்னாவே அவங்கெல்லாம் கர்ச்சிக்க வேண்டியவர்கள், தேவனை போலவே உலகத்தில் வாழ வேண்டியவர்கள். இந்த உலகத்தில் இந்த கடந்த நாட்களில் இந்த பிள்ளை என்கிற அதிகாரத்தை பற்றி நிறைய பார்த்துட்டு வரோம். இந்த நாட்களில் மெச்சிக்க வேண்டிய விஷயம், உயர்த்தி பிடிக்க வேண்டிய விஷயம், உங்கள் மனநிலைமையிலே உங்கள் மனதிலே நீங்கக்கூடாத விஷயம் என்னவென்று சொன்னால், நீங்கள் பிள்ளைகள், அது உங்கள் மனதை விட்டு நீங்கவே கூடாது. நான் தேவனுடைய பிள்ளை என்ற விஷயம் மனதை விட்டு நீங்கக்கூடாது. ஏன்னு சொன்னாக்க, இந்த உலகத்தில் ஏன் மனிதனை கர்த்தர் பிள்ளைகளாய் தெரிந்து கொண்டார் பார்த்தீங்கன்னா, ஒரு பக்தர் கூட்டமாய் தெரிந்து கொள்ளலை, ஒரு சாதாரண தீர்க்கதரிசியாய் தெரிந்து கொள்ளலை, ஆசாரியர்களாய் மாத்திரம் தெரிந்து கொள்ளலை, தேவன் நம்மை பிள்ளைகளாய் தெரிந்து கொண்டார். ஏனென்று சொன்னால், இந்த உலகத்தை நீங்கள் ஆள வேண்டும். ஒரே ஒரு காரணம், இந்த உலகத்தை நீங்கள் ஆள வேண்டும். இந்த உலகத்தில் நீங்கள் ஆண்டு இந்த உலகத்தில் எல்லா அடிமைதனத்தில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் நீங்கள் மாற்றி இந்த உலகத்தில் சமாதானத்தை, ஆரோக்கியத்தை, ஆசீர்வாதத்தை கொண்டு வர வேண்டிய பெரிய பொறுப்பு உங்கள் கைகளில் இருக்கிறது. ஆமென் சொல்லலாமா? ஆசீர்வாதத்தை இந்த உலகத்தில் கொண்டு வர வேண்டிய பொறுப்பு உங்கள் கைகளில் இருக்கிறது, ஆரோக்கியத்தை இந்த உலகத்தில் கொண்டு வர வேண்டிய பொறுப்பு உங்கள் கைகளில் இருக்கிறது. ஏனென்றால் தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டார். காரணம் என்னன்னு சொன்னால், இந்த உலகத்தில் மாற்றத்தை கொண்டு வர, இந்த உலகத்தில் இருக்கிற சாபத்தை நீக்கி உலகத்தில் ஆசீர்வாதத்தை கொண்டு வர, வறுமையை மாற்றி ஆசீர்வாதத்தை கொண்டு வர, வியாதியை மாற்றி சுகத்தை கொண்டு வர தம்முடைய ஒரே பேரான குமாரனை பூமிக்கு அனுப்பினார். ஆமென். அவர் வந்து இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நோயாளிகளையும் சுகமாக்கினார், வியாதியஸ்தரெல்லாம் சுகமாக்கினார். அவருடைய ஏக்கமெல்லாம் என்னென்ன எண்ணமெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் கூட வியாதியில் சாவதை கர்த்தர் விரும்ப கிடையாது, வறுமையில் இருந்து பிரச்சனையில் கடந்து அவங்க சாவதை கர்த்தர் விரும்பவே கிடையாது. ஏனென்றால் வசனம் அப்படி சொல்லுது, ஒருவனும் கெட்டுப்போவது பிதாவின் சித்தம் அல்ல. எல்லாம் வாயத்திலிருந்து சொல்லலாம், ஒருவனும் கெட்டுப்போவது. அப்போ என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் கூட கெட்டு போவதுன்னா அழிந்து போவது. ஏன்னா இன்னைக்கு மனிதன் அழிந்து போவதற்கு விரிவான வாசல் இருக்கிறது, மனுஷன் வாழ்வதற்கு மிக குறுகிய வாசல் தான் இருக்கிறது. மற்ற 7 அதிகாரத்தில் எடுத்து படிப்பீங்கன்னு சொன்னாக்க, அவங்க வசனம் அப்படி சொல்லுது, கேட்டுக்கு போகிற வாசல் வழி விசாலமாக இருக்கிறது. கேட்டுக்கு போகிற வாசல், அழிவுக்கு போகிற வாசல். இன்னைக்கு மனுஷன் அழியணும்னு சொன்னாக்க அதுக்கு நிறைய வழிகள் இருக்கிறது, ஆனால் வாழணும்னு சொன்னால் ரொம்ப சிரமம் இருக்குது. எனவே வசனம் என்ன சொல்லுதுன்னா, வசனத்தை படிங்க, இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசியுங்கள். எல்லாம் சொல்லாமா, இடுக்கமான வாசல் வழியாய். எல்லாம் எதை திரும்ப விரும்புகிறாங்க, விசாலமான வழி இருந்தால் அதில் ஓடி போயிடலாம்னு பார்க்குறாங்க. சில நன்மைகள் வாழ்வடையணும்னு சொன்னாக்க நம்ம எந்த வழியாக தான் போயாகணும், இடுக்கமான வாசல். அப்படின்னா பாடுகள் நிறைந்த வழி அல்ல, இடுக்கமான வாசல் எதை சொல்றாருன்னா, அதை பெற்றுக்கொள்வதற்கு கொஞ்சம் சில பிரயாசம் எடுக்க வேண்டியிருக்கிறது. பாவத்து சம்பாதிக்க எந்த பிரயாசம் பட வேண்டாம், பாவி என்று பெயர் எடுக்க எந்த பிரயாசம் பட வேண்டாம். ஆனால் நீங்க ஆசீர்வாதத்தை சம்பாதிக்க சில பிரயாசங்கள். எனவே அதை சொல்ல, இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசியுங்கள், இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசியுங்கள். பாருங்க, கேட்டுக்குன்னா அழிவுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாக இருக்கிறது. இந்த உலகத்தில் அழிவுக்கு நேராய் போகணும்னு நினைச்சா யார் வேணாலும் போகலாம், ஏன்னா வழி விசாலமாக இருக்கிறது. அழியணும்னு ஆசைப்பட்டா நீங்கள் எப்படி வேணாலும் வாழலாம், ஆனால் வாழணும்னு ஆசைப்பட்டா சில விதிமுறைகளை கை கொண்டு தான் நடந்தாகணும். அது கொஞ்சம் கஷ்டமாக கூட இருக்கலாம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். வருத்தப்படுற ஆட்களை பார்த்தா கருத்தை சொல்கிறார். உலகத்தில் நிறைய வருத்தப்படுறாங்க, வியாதியினால் வருத்தப்படுறாங்க, குடும்ப கஷ்டத்தினால் வருத்தப்படுறாங்க, பிரச்சனைகளால் வருத்தப்படுறாங்க,
அப்படிப்பட்ட ஆட்களை பார்த்தா கர்த்தர் சொல்றார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே. எதுக்காக பாரம் சுமக்கிறாங்க, எதுக்காக வருத்தப்படுறாங்க? இளைப்பாறுதல் வேணும் வாழ்க்கையில இல்லையா? வியாதியை கிடக்கிற மனுஷனுக்கு எது இளைப்பாறுதல்? ஆரோக்கிய நிலைப்பாறுதல். ஒரு கையில்லாத மனுஷனை போய் கேட்டு பாருங்க, கையினுடைய மேன்மைனு சொல்லுவாங்க. கண்ணில் அவங்களை கேட்டு பாருங்க, கண்ணுடைய மேன்மைனு சொல்லுவாங்க. அவங்களோட ஏக்கம் என்ன தெரியுமா? அவங்க பல கோடி ரூபாய்க்கு அதிபதி ஆவதை காட்டிலும் தனக்கு பார்வை கிடைத்தா போதும்னு நினைப்பாங்க ஒரு கண்ணு தெரியாதவங்க. ஏன்னா அவங்க கோடிகளை காட்டிலும் இந்த பார்வை முக்கியம்னா நினைப்பாங்க. அதனாலதான் பாருங்க, இந்த வழி அருகே உட்கார்ந்திருந்த மனிதர்கள், இரண்டு குருடர்கள், ஆண்டவர் இயேசு அந்த வழியா போறாருன்னு கேள்விப்பட்ட உடனே இவங்க வேகமா ஓடி வந்து, தேவகுமாரனே எங்களுக்கு உதவி செய்யும், தாவீதன் குமாரனே என்று கேட்கிறாங்க. ஆண்டவர் உடனே நின்றுட்டு என்ன செஞ்சாருன்னா, நான் உங்களுக்கு என்ன செய்யணும்னு கேட்கிறாரு. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? தங்கத்தையும் வெள்ளியையும் பொன்னையும் கேட்கல, பொருளையும் கேட்கல, பணத்தை கேட்கல. நாங்கள் பார்வை அடைய வேண்டும். ஏன்னா அவங்களுக்கு அது இல்லாதவங்களுக்கு தான் அதனுடைய மேன்மை என்னன்னு தெரியும். வாழ்க்கையில் இன்னைக்கு மனிதர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பாரம் பாரம் பாரம், வருத்தப்பட்டு பாரம் சுமந்து, பார சுமந்து இழைப்பாறுதலுக்காய் அலைந்து கொண்டிருக்கிறாங்க. வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்காத அலைந்து கொண்டிருக்கிறாங்க, ஆரோக்கியம் கிடைக்காத அலைந்து கொண்டிருக்கிறாங்க. இன்னைய நிலைமையில பார்த்தீங்கன்னா, அந்த கொரோனா வியாதியினால உலகம் முழுவதும் இருக்கிற மனிதர்கள் எல்லாம் இன்றைக்கு தவித்து ஆரோக்கியம் வராதா எங்களுக்கு என்று தேடி கொண்டிருக்கிறாங்க. இழைப்பாறுதல் கிடைக்காதா? கர்த்தர் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரசு மக்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இழைப்பாறுதலை தருகிறேன் அப்படி சொல்லிட்டு, மத்தேயு 18:11-28 இழைப்பாறுதலை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, அடுத்தது படிங்க 11:28. வருத்தப்பட்டு பாரசு மக்களவர்களே, நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இழைப்பாறுதலை கொடுக்கிறேன். நான் எப்படி இருக்கிறேன்னா, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். பாருங்க, என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இழைப்பாறுதல் கிடைக்கும். எத்தனை பேர் நினைக்கிறீங்க, மெய்யான இழைப்பாறுதல், அதிக பாரம் இல்லாமல், அதிக சுமை சுமக்காமல், கஷ்டப்படாமல், லெகுவாய் கிடைக்கிறது. கர்த்தர் சொல்ற, நான் உங்களுக்கு இழைப்பாறுதலை தரேன். நீங்க கஷ்டப்பட்டு அனுபவிக்க நினைக்கிற நன்மைய, கஷ்டப்பட்டு அடைய விரும்புகிற ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்கு இழைப்பாறுதலாக, இலவசமாக நான் தரேன். எந்த கஷ்டமும் இல்லாம, என்ன வேணும், ஆனா ஒரே ஒரு விஷயம் தான் நீங்க செய்யணும், என் முகத்தை ஏற்றுக்கொண்டு, என் முகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். என்ன சொல்றாரு, அங்க வருத்தம் பாரம், இங்க கொஞ்சம் நுகமும் இருக்குது. நுகம்னா என்னது? நுகம்னா வயிற்று, நுகத்தடிம்பாங்க. நுகத்தடின்னு என்ன அர்த்தம்? கனமான தடி. ஒரு டைரண்ட்ல எது வயிட்டா இருக்கும்? நுகத்தடி தான், டயரும் வயிட்டு தான். ஆனா நுகத்தடியை வந்து பெருசா வச்சிருப்பாங்க, நீட்டா வச்சிருப்பாங்க. என்ன காரணம்னா, அது அந்த மாடு அதை சுமந்துக்கிட்டு தான் போகணும், அப்போதான் வண்டி வரும். பாருங்க, நீங்க சாதாரண குச்சியை வச்சிங்கன்னா அந்த மாட்டுக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரியாது, முன்பாரம் எல்லாம் போயிடும். அதெல்லாம் கணக்கு பண்ணி தான் முன்னாடி வயிட்டு வைக்கிறாங்க, முன்பாரத்துக்கு வேண்டி தான் முன்னாடி வயிட்டு வைக்கிறாங்க. அப்போ நுகத்தடினா நுகம், வயிட்டு. கர்த்தர் சொல்றாரு, என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு. அப்போ இந்த நுகம்னு சொல்லும் பொழுது, அவர் ஏதோ ஒரு இங்கே உலகத்தில் பாரத்தை அனுபவிச்சோம், கஷ்டத்தைப்பட்டோம், வியாதியில் கடந்தோம், வறுமையில் இருந்தோம், வாழ்க்கை இழைப்பாறுதல் வராதான்னு அலைஞ்சு அலைஞ்சு எல்லா வழியும் பார்த்தாச்சு, என்னென்ன காரியங்களெல்லாம் செய்யணுமோ, உபவாசம் இருந்து பார்த்தாச்சு, ஜெபம் பண்ணி பார்த்தாச்சு, பரிசுத்தமாக இருந்து எல்லாம் பண்ணி பார்த்தாச்சு, நகையை கட்டி பார்த்தாச்சு, வெள்ளை ட்ரெஸ் போட்டு பார்த்தாச்சு, நடந்தே பல ஊருக்கெல்லாம் கோயில் தலங்களுக்கெல்லாம் போயும் பார்த்தாச்சு, எல்லாம் ஃபெயிலியர். எல்லா பாரத்தையும் அனுபவிச்சு இழைப்பாறுதலுக்காய் அலைந்து அலைந்து பார்த்தாச்சு, ஒன்றும் கிடைக்கல. கர்த்தர் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு தரேன், என் முகத்தை ஏற்றுக்கிட்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். ஆங்கிலத்தில் எப்படி வருதுன்னா, அக்செப்ட் மை டீச்சிங், லேர்ன் ஃப்ரம் மீ, என் முக, என்னுடைய உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், என் உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். என் முகத்தை இருக்கு இல்லையா ஆங்கிலத்தில், என் உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த உபதேசத்தை கடைப்பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தெரியலாம், ஆனால் இழைப்பாறு இருக்குது. ஆமென் சொல்லலாமா? அந்த அளவுக்கு பாரம் இல்லைங்க, நீ உலகத்தில் பட்ட பாரம் இருக்குது, அந்த அளவுக்கு பாரம் இங்கே, இங்கே வந்து கொஞ்சம் உபதேசம் இருக்குது, கொஞ்சம் டீச்சிங்ஸ் இருக்குதுங்க, இங்கே சில போதனைகள் இருக்கிறது. இந்த போதனைங்க நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதுமானது இழைப்பாறுதல் கிடைச்சிரும்.
ஆமென் சொல்லலாமா இந்த போதனைகளை நீங்க கை கொண்டா போதுமானது வியாதி சுகமாயிடும் போதனையை நீங்கள் ஃபாலோ பண்ணினா போதுமானது உங்கள் வறுமை எல்லாம் மாறிடும் எனவே இங்கேயும் சில போதனை இருக்குது பாருங்க இந்த போதனையை தான் இடுக்கமான வாசல் ஆமென் இது வழியா உள்ள பிரவேசிங்க இந்த போதனைகளை கேட்டு அதை கடைபிடித்து கொஞ்சம் இதெல்லாம் நீங்க கடைபிடிக்கும் பொழுது இதெல்லாம் எப்படி இதெல்லாம் என்ன ஒரு இதெல்லாம் வேலையில்லாத வேலையான்னு கூட நினைக்கலாம் நீங்க நிறைய பேர் அப்படி நினைக்கிறாங்க வேலை வீட்டில் இருந்த ஆளுங்களுக்கு எப்போ பார்த்தாலும் சர்ச்சைக்கு ஓடி போயிடுறாங்களே அப்படி சில பேர் நினைக்கிறாங்க ஏன் இங்கே வரீங்கன்ற விஷயம் உங்களுக்கு தெரியும் சில பேர் நினைக்கிறாங்கன்னா வெறுமனே ஏசப்பா ஏசப்பா ஏசப்பான்னு ஜெபம் பண்ணா கடவுள் என்ன வானத்தை பொத்துல வந்து கொடுப்பாருன்னு கேள்வி கேட்குறாங்க ஒருத்தர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தார் நிறைய கேள்வி கேட்டிருந்தாரு அந்த கேள்வியெல்லாம் நான் சமீபத்தில் தான் என்னுடைய நோட்டிலேருந்து எடுத்து படித்தேன் அவர் எப்பவுமே நிறைய கேள்வி கேட்பாரு இப்போ அந்த கேள்வியெல்லாம் மறந்துச்சு எனக்கு இந்த நோட்டை எடுத்து பார்க்கும்போது அந்த அவர் எழுதி கொடுத்த அந்த கேள்வியெல்லாம் இருக்குது அதை உட்காந்து ஒன்று ஒன்றா படித்த பாருங்க ஸ்தோத்திரம் எனக்கே ஆச்சரியமாக இருக்குது இன்றைக்கி அந்தளவுக்கு மக்கள் விவரம் கடவுளை பற்றிய விவரம் எல்லாமே இருக்கிறாங்கன்னு நினைக்கும்பொழுது ஏன் அப்படி இருக்காங்கன்னா ஏன் அந்த கேள்வி உள்ளத்தில் வருதுன்னா இந்த கேள்வி உள்ளத்தில் வர காரணமே அவங்க இன்னும் சர்ச்சைக்கு ஒழுங்காக வரல சர்ச்சைக்கு ஒழுங்காக வந்து ஒழுங்காக வேதங்க வசனத்தை கேட்டிருந்தாங்கனாக்க போதனை கேட்டிருந்தாங்கன்னா அந்த கேள்வி உள்ளத்தில் வராது ஏன் கேள்வி உள்ளத்தில் வருது அப்படின்னா சபைக்கு வர்றது கிடையாது வெறுமனே பக்தி மாத்திரம் ஒரு மனுஷனுக்கு மாற்றத்தை கொண்டு வராது வெறுமனே பக்தி சும்மா பக்தி பக்தின்னு புருஷனை நேசிக்கிறது இல்லை பிள்ளைகளை நேசிக்கிறது இல்லை உற்றார் உறவினரை நேசிக்கிறது இல்லை பக்தி பக்தின்னு மட்டும்தான் போதுமானதா என்ன சொல்றாரு அப்படின்னா எது உண்மையான சத்தியம் அந்த பிரதர் கேட்ட ஒரு கேள்வி முதல் கேள்வி எது உண்மையான சத்தியம் என்பதை எப்படி தெரிந்து கொண்டு தெரிந்து கொள்வது ஆண்டவர் இயேசு சத்தியத்தை நமக்கு ஏன் வெளிப்படுத்தக்கூடாது இல்லை நமது சுய அறிவுதான் தெரிந்து கொள்ள வேண்டுமா இதுதான் அவருடைய கேள்வி சுய அறிவினால் தான் தெரிந்து கொள்ள வேண்டுமா இது எப்படி தெரியல நான் எடுத்து படித்தேன் சமீபத்தில் எழுதி வச்சுட்டு போயிட்டாருன்னு தெரியல எது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நல்ல ஒரு கேள்வி உண்மையான சத்தியம் எங்கு போதிக்கப்படுகிறது என்பதை நாம் எப்படி தெரிந்து கொள்வது நான் சொன்ன பாருங்க ஒரு சத்தியத்தினால சத்தியத்தின் நான் அறிந்த பிற்பாடும் எனக்கோ என் மூலயமா யாருக்கோ ஒருத்தருக்கு விடுதலை வரலன்னு சொன்னா நீங்க அறிந்து கொண்ட சத்தியம் தவறான சத்தியம் ஒன்னு சத்தியத்தை கற்றுக்கொண்டதுனால அந்த சத்தியத்தை நான் ஃபாலோ பண்ணினதுனால அந்த சத்தியத்தை கடைபிடித்ததுனால ஒன்னு என் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றம் தெரியணும் ஏதோ ஒரு மாற்றம் நேற்று வரைக்கும் வருமா தரித்திரம் இன்னைக்கு நான் மாறி இருக்கிறேன் அப்படி இருக்கணும் நேற்று வரைக்கும் வியாதி இன்னைக்கு நான் சுகமாக இருக்கிறேன் அப்படி இருக்கணும் அல்லது என் பிள்ளைகள் சேஞ்ச் ஆகிருக்கிறாங்க ஏதோ ஒன்று நடக்கணும் அல்லது நான் போய் ஜெபம் பண்ணி இன்னொரு மனுஷனுக்கு சுகமாயிடுச்சு நான் போய் ஜெபம் பண்ணி ஒரு மனுஷனு வீடு கட்டப்பட்டது ஏதோ ஒன்று நடக்கணும் சத்தியத்தை நான் அறிந்ததுனால ஒன்று எனக்கு விடுதலை வர வேண்டும் அல்லது என் மூலமாக யாருக்காவது ஒருத்தர் விடுதலை வரணும் விடுதலையே வரல நான் சத்தியத்தை தான் ஃபாலோ பண்ணுறேன் பல வருஷமாக ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமும் நடக்கலை என்னாலேயும் நடக்கலை எனக்கும் நடக்கலைன்னு சொன்னால் நீங்கள் அறிந்து கொண்ட சத்தியத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது முதல்ல சத்தியத்தை தெரிந்து கொள்வதற்கான வழி இதுதான் எங்கேயோ பிரச்சனை இருக்குது அதே கேள்வியில் அவர் இன்னொரு கேள்வி கேட்டிருக்காரு ஆண்டவர் சரியான சத்தியத்தை நமக்கு ஏன் சொல்லித்தர வெளிப்படுத்தக்கூடாது என்ன சொல்கிறாருன்னா யாரோ ஒரு இடத்துல போயிட்டு நானாக அந்த அறிவை தேடி தான் கற்றுக்கொள்ளணுமா அவர் எனக்குள்ளேயே அதை வெளிப்படுத்தக்கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி ரொம்ப அருமையான கேள்வி ஆண்டவர் எல்லாருக்கும் வெளிப்படுத்த நினைக்கிறாரு ஆனால் சுயந்தான் அநேகரை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்றாங்க சுயநலத்தினால ஒரு பாஸ்டர் எனக்கு பிடிச்சிருக்குதுங்க அந்த பாஸ்டர் என்ன சொன்னாலும் ஃபாலோ பண்ணுவாங்க நான் எதையும் கேட்க மாட்டேன் மற்றதை கேட்டு குழப்பிக்க மாட்டேன் நான் அப்படியே போவேன்னு சொன்னா அவர் தவறான சத்தியத்தை போதிச்சா அதுலேருந்து கிடப்பீங்க ஒருவேளை ஒரு நல்ல சத்தியம் போதிக்கக்கூடிய ஒரு மனுஷனை கருத்தில் அனுப்பி நீ போறப்பா தப்புப்பா இதான் ரைட்னு சொன்னா நீ ஏற்றுக்கிற மனசு உனக்கு இருக்குதா என்ன சொல்கிறேன் நான் அதை காது கொடுத்தே கேட்க மாட்டேன் அப்படி சர்ச்சைக்கே போக மாட்டேன் காது கொடுத்து கேட்டால் நான் எங்கே நான் என்ன மாறிடுவோன்னு பயமாக இருக்குதுன்னு நினச்சா எப்படி உனக்குள்ள வெளிப்படுத்த முடியும் கருத்து வெளிப்படுத்த நினைக்கிறாரு ஆனால் நீங்கள் என்ன செய்யறதுல இடம் கொடுக்கறதே கிடையாது அதை ஏற்றுக்கொள்வதும் கிடையாது சத்தியத்தை பேசுகிறவர்களெல்லாம் பக்தி வேஷம் போட்டு தான் பேசணும்னு அவசியம் கிடையாதுங்க ஒரு கழுத கூட நமக்கு விளங்காத சில விஷயத்தை சொல்லி கொடுத்துட்டு போயிடும் கருத்தை நினைச்சாலும் அப்படி செய்ய வைப்பார் ஒரு கழுதையை வச்சு நீங்கள் விளங்காத விஷயத்தை நீங்கள் போய் கழுது ஏன் இப்படி வந்திருக்குது அது நீ அந்த வெள்ளை ட்ரெஸ் போடல அது ஏன் இப்படி வந்திருக்குதுலாம் கேட்கக்கூடாது
அது கர்த்தர் கழுதி கழுதியா தான் படைச்சிருக்கிறார். ஆனா உனக்கு புத்தி போட்டுவதற்கு உன்னை திருத்துவதற்கு படைத்திருக்கிறார்னா அது சொல்ற வார்த்தையை கேட்கணுமே ஒழிய அதை பார்க்க கூடாது. நிறைய பேர் நினைச்சாங்க இந்த கழுதையை செஞ்சு பண்றதுக்குள்ள இருக்காங்க. இந்த கழுதை சரியில்லைங்க, அந்த கழுதை பாருங்க என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டுருக்குது, அதை பார்த்தா தான் பாஸ்டர் போல தெரியுது, இதை பார்த்தா பாஸ்டர் போல தெரியல. இந்த கேள்விலாம் சொல்லக்கூடாது. சத்தியத்தை கர்த்தர் வேஷம் போட்ட கழுதியை வச்சுதான் போதிக்கணும்னு அவசியம் இல்லை. கழுதை எப்படி இருக்குதோ அப்படியே வச்சு போதிக்கிறாரு. விலையாமுக்கு போதிச்சாரே உடனே கழுதை மறுரூபமாகி போதிச்சுதா, உடனே மனுஷனா மாறி, கழுதை மனிதனாய் மாறி. ஏன்னா மனுஷன் சொன்னா இன்னொரு மனுஷன் கேட்பான், அதனால கழுதியை மனுஷனா கருத்து மாத்திட்டு கழுதி நிக்க வச்சு கழுதை வந்துட்டு இந்த பிள்ளையாம பாத்துட்டு, பிள்ளையாமே நான் சொல்றதை கேளு, அங்க ஒரு அங்க தேவதூ நிக்கிறான் பட்டியம் வச்சு நிக்கிறான்னு சொன்னா இல்ல, கழுத கழுதியா தான் பேசுச்சு. கழுதையம் சேஞ்ச் பண்றதுல நிறைய குறியா இருக்கிறாங்க. கழுதையை செஞ்சு பண்ணாதீங்க, அது சொல்ற விஷயத்தை கேட்டு அது சத்தியம் என்றதை ஏற்றுக்கொள்ளுங்க. ஒரு பாஸ்ட் இப்படிதான் இருக்கணும்னு நீங்க சொல்றதுக்கு எந்த உரிமையும் கிடையாது. உங்களை நீங்க மாத்திக்கலாம். கர்த்தர் ஒரு தெல்லு பூச்சி எடுத்து கூட அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவார். ஒரு காகத்தை கொண்டு வந்து தன் திட்டத்தை நிறைவேற்றுவார். ராஜாவை வைத்துதான் எலியாவை போஷிக்கணுங்கிறது கர்த்தருடைய திட்டம் இல்லைங்க. காக்காவை வைத்து போஷிக்க அவர் தீர்மானம் பண்ணிவிட்டார். நீங்க ஏன் காக்காவை எல்லாம் மறுப்போமா பாக்குறீங்க? காக்கா ராஜாவா இல்ல, ராஜாவை அதை குற்றப்படுத்துறீங்க. யோவான் ஸ்நானகனை கர்த்தர் உலகத்துக்கு அனுப்பினார் ஊழியம் செய்ய. யோவான் ஸ்நானகன் நான் கேட்கிறேன், இன்னைக்கு இருக்கிறது போல கோட் சூட் போட்டு ஊழியம் செய்தானா, இன்னைக்கு இருக்கிறது ஜிப்பா போட்டு ஊழியம் செய்தானா, அல்லது வெள்ள ட்ரெஸ் போட்டு ஊழியம் செய்தானா, அல்லது மேசையை தாடியெல்லாம் வழிச்சிட்டு ஊழியம் செஞ்சானா, அல்லது வைத்து கொண்டு ஊழியம் செய்ய எப்படி செஞ்சான்னு தெரியல. ஆனா ஒரு விஷயம், அவன் போட்டிருந்த ட்ரெஸ் ஒட்டக தோல், சாப்பிட்ட சாப்பாடு தேனும் வெட்டுக்கிளியும். அவனுடைய மூன்று வேளை உணவு என்னன்னா வெட்டுக்கிளி தேனு, ட்ரெஸ் என்னன்னா காட் இந்த ஒட்டகத்தோடு. நான் கேட்கிறேன் இந்த ஒட்டகத்தோலை போட்டுக்கிட்டு, ஒட்டகம் பார்த்தீங்களா இல்லை எவ்வளோ பெருசு இருக்குது, புளித்தோலை போட்ட மனிதனை கூட நீங்கள் பார்த்துருக்கலாம் படத்தில், நம்ம ஊரில் நிறைய கிராஃபிக்ஸ் பண்ணுறாங்க, புளித்தோலை போட்டிருக்கிற மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கிற ஆட்களை பார்த்துருப்பீங்க நீங்கள். மான் தோலை கீழே போட்டு மேலே உட்காந்த ஆளெல்லாம் பார்த்துருக்கீங்க. இந்த யோவான் சகனி ரெண்டுமே இல்லாமல் ஒட்டகத்தோலை மேலே போட்டு வராரு. பெரிய ஒட்டகம் பெருசாக இருக்கும் பாருங்கள், அது தோலை மேலே போட்டு வராரு. யாராவது ஏற்றுக்குவாங்களா நான் கேட்குறேன், உங்களுக்கு பிரசங்கம் பண்ண வந்து ஏற்றுக்குவீங்களா நீங்கள்? நான் தான் பாஸ்ட்னு சொன்ன ஏற்றுக்குவீங்களா? என்ன சொல்லுவாங்க இப்போ உள்ள ஆட்கள் என்ன சொல்லுவாங்க, முதல்ல அந்த ட்ரெஸ்ஸை மாற்று, இது என்ன ட்ரெஸ்ஸு, இது என்ன ஒட்டகம் போட்டு ஒட்டகத்தோலை போட்டு வந்திருக்கிற நீனா, ஊழியக்காரனா, ஊழியக்காரன் கூட அழகு உனக்குள்ளே இருக்கிறதா, இந்த ட்ரெஸ்ஸை மாற்று, இதில் தான் கவனம் செலுத்துவாங்களே தவிர அவர் சொல்கிற வார்த்தை மேலே எத்தனை பேர் கவனம் செலுத்துவாங்க? ஆனால் அந்த நாட்களில் வாழ்ந்த பரிசேஜனம் கூட பரவாயில்ல போல் இருக்கு. அவங்கெல்லாம் யோவானுடைய வஸ்திரத்தை பார்க்கல, உடம்பை பார்க்கல, அவன் சொன்ன வார்த்தையை பார்த்தார்கள், மனம் திரும்பினாங்க, பாவத்தை அறிக்கிட்டு ஞானஸ்நானம் பெற்றாங்க. எதை பார்த்தாங்க? இன்னைக்கு ஏன் சத்தியம் வெளிப்படுத்த முடியல ஆண்டவரால் சொன்னாக்க, அவர் வெளிப்படுத்த தான் ஆசைப்படுகிறார். ஆனால் உங்களை சுயம் தான் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குது. சுயநலம், எனக்கு தெரியுன்ற பெருமை, நான் கத்துக்கிட்டேன்ற பெருமை. ஒரு மனுஷன் என்னைக்கு எனக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறானோ அன்னைக்கு அவன் பூஜ்யம் ஆயிட்டான், அவனுக்கு வளர்ச்சி நின்று போயிடுச்சுன்றாங்க. என்னைக்காவது ஒரு மனுஷன் நான் எல்லாத்தையும் படித்து முடிச்சுட்டுன்னு நினைச்சானாக்க, அவனுடைய வளர்ச்சி வாழ்க்கையில் அவன் வளர வேண்டிய வளர்ச்சி நின்றுச்சுன்றாங்க. ஏன்னா அவனுக்கு எல்லாம் தெரியும்னு ஒரு முடிவு கொண்டான் பாருங்க. அப்போ என்ன ஒரு விஷயம் தெரியுமா, சத்தியம் போதிக்கப்படுகிறது. ஆமென். வாழ்வுக்கான சத்தியம், வாழ்வுக்கு நேராய் கொண்டு செல்கிற சத்தியம், இடுக்கமாக இருந்தாலும் அது போதிக்கப்படுகிறது, அது அரிதாக இருக்கிறது. வசனம் சொல்கிறது அதை கண்டுபிடிக்கிறவர்களே சில பேர் தான் அந்த கூட்டத்தில் நீங்களாக இருக்கிறீங்க. கைதடி கருத்து நன்றி சொல்லலாமா? அல்லேலூயா. வாழ்வுக்கு போற அந்த சத்தியத்தை கண்டுபிடித்தவர்கள் தான் நீங்கெல்லாம். ஏன் நல்ல போதனை இருக்கிறதா, சரியான போதனை இருக்கிறதா, ஏன் ஆண்டவர் வெளிப்படுத்தக்கூடாது? நான் தமது சுய அறிவை வைத்து தான் தெரிந்து கொள்ள வேண்டுமா? சுய அறிவுகளாம் தேவையில்லை. உங்க சுய அறிவை வைத்து கடவுளை புரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா மனிதனுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டவர் தான் ஆண்டவர். கர்த்தர் யாருன்னா மனுஷனால் விளங்கிக் கொள்ள முடியாதவர். மோசே போய் ஆண்டவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார், ஆண்டவர் நீர் யார், அவருக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. அவர் ஒரே பதில் தான் சொன்னார், ஐ ஆம் ஹூ ஐ ஆம், அவ்வளோதான், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். நீங்க யாருன்னு கேட்டால் என்ன பதில் சொன்னார் ஆண்டவர், அவருக்கு என்ன பேர் வைப்பீங்க? இந்த பைபிளில் சொல்லப்பட்ட ஆயிரக்கணக்கான பெயர்கள் எல்லாம் தேவன் அவர்கள் புரிந்து கொள்வதற்கு காரண பெயர்கள். கர்த்தருக்கு வைத்த பெயர்கள் எல்லாம் காரண பெயர்களை ஒழிய அதெல்லாம் அவருடைய உண்மையான ஒரிஜினல் பெயர் கிடையாது. காரண பெயர்னு என்ன அர்த்தம்,
உதாரணத்துல ஏகவா ஈரே அப்படின்னு அர்த்தம் எல்லாம் பார்த்து கொள்வீர். ஏகவா ஷம்மா அப்படின்னா என் கூடவே இருக்கிறீர். இயேசு என்றால் இரட்சகர், இம்மானுவேல் என்றால் நம்மோடு கூட இருக்கிறவர். பாருங்க எல்லாமே காரண பெயர், எதுவுமே அவருக்கு காரணம் இல்லாத பெயரே கிடையாது. இப்ப மோசே போய் கேட்கிறாரு, நீங்க யார் ஆண்டவரே? என்ன சொன்னார் தெரியுமா? நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன்ப்பா, நான் சேஞ்ச் ஆகவே இல்லை. உலகம் உண்டாகிறது முடிஞ்சு எப்படி இருந்தனோ அப்படிதான் உலகம் உண்டான பிற்பாடு இருக்கிறேன். உலகம் உண்டான பிற்பாடு இத்தனை வருஷம் ஆகிறது, இன்றைய வரைக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கிறேன், நான் சேஞ்ச் ஆகலன்னாரு. ஆமென். இதெல்லாம் நீ ஆராய்ச்சி பண்ணி எப்படி இருந்திருப்பாரு, எப்படி இருப்பாரு ஆராய்ச்சி பண்ண, இருக்கிறவராக இருக்கிறேன்னு சொன்னா அதை ஏற்றுக்கொள்ளுமே ஒழிய அதை ஆராய்ச்சி எல்லாம் பண்ணக்கூடாது. ஆமென். எல்லாம் கிராமத்துல விளையாட்டா சொல்லுவாங்க, வடை இருக்கா பாரு வடையில எத்தனை ஓட்டணும் என்றம்பாங்க, வடையை பாரு வடையில எத்தனை ஓட்டணும் என்னாத. தேவனை ருசிக்கணுமே தவிர ஆராய்ச்சி எல்லாம் கேள்வி கேட்க கூடாது. சில விஷயம்லாம் வந்துட்டு விசுவாசிக்கணும். கேள்வி எல்லாம் கேட்டுட்டே இருப்பாங்கனாக்க அவங்க விசுவாசி கிடையாது, பிசாசுகள் கூட விசுவாசிக்குதுங்க. அப்போ இந்த நல்ல கவனிங்க, கர்த்தர் இருக்கிறாரா அப்படின்னா இருக்கிறாரு, அவர் பலன் அளிக்கிறாருன்னா பலன் அளிக்கிறார், அது மட்டும் தான் நமக்கு தேவை. ஆமேன். வாழ்வுக்கான சத்தியம் போதிக்கப்படுகிறது. எல்லாம் சொல்லுங்க, வாழ்வுக்கான சத்தியமானது போதிக்கப்படுகிறது. இன்னைக்கு எல்லாம் மனிதர்களுக்கு தேவை வாழ்வுக்கான சத்தியம், வாழ்வுக்கான வழி இன்னைக்கு உலகத்தில் தேவைப்படுகிறது. ஏன்னா மனிதர்லாம் வாழ்வதற்கு பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஒரு பக்கம் மனிதனை அழிப்பதற்கு பல காரியங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. வியாதி மனிதனை அழிப்பதற்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறது, மந்திரவாத கிரியைகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது, பிசாசு செயல்பட்டு கொண்டிருக்கிறான். சில மனிதர்களே சில மனிதர்களுக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாடு இன்னொரு நாடுக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதெல்லாம் எதற்காகனா இந்த மனித இனத்தை அழிப்பதற்கு. ஆனா கர்த்தர் என்ன வச்சிருக்கிறார்னா, நீங்கள் வாழ்வதற்கான ஒரு வழியை கர்த்தர் வைத்திருக்கிறார், நீங்கள் செழிப்பதற்கான வழியை கர்த்தர் வைத்திருக்கிறார். அது என்ன வழி, அது எப்படி இருக்குது அந்த போதனைனா, அந்த போதனை கொஞ்சம் நுகம் போல இருக்குது, கொஞ்சம் கஷ்டமான விஷயமா தெரியுது, கொஞ்சம் ஏற்றுக்க முடியாத விஷயமா இருக்குது. ஆனால் நீங்க நம்பினால் வாழ்க்கையில செழிக்கலாம், சூழ்நிலையெல்லாம் மாத்திடலாம். எத்தனை பேர் நினைக்கிறீங்க, ஆமா சூழ்நிலையெல்லாம் மாத்திடலாம், இன்னைக்கு இருக்கிற வறுமையை நீங்க மாத்திடலாம். யோசேப்புக்கு ஒரு வெளிப்பாடு கர்த்தர் கொடுத்தார். என்ன வெளிப்பாடுனா, 7 வருஷம் தேசத்துல பஞ்சம் உண்டாகும். அந்த 7 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள 7 வருஷம் பயங்கர செழிப்பு உண்டாகும். எப்படின்னாக்க வர வர இதிலிருந்து அடுத்து வருகிற 7 வருஷம் பயங்கரமான செழிப்பு தேசத்துல. அந்த 7 வருஷம் முடிந்த பிற்பாடு தேசத்துல கடுமையான பஞ்சம் உண்டாகும் 7 வருஷம். எனவே இந்த 7 வருஷத்துல நாம் தானியத்தை சேர்த்து வைக்க வேண்டும். அப்படி வைத்தால் அடுத்து வருகிற 7 வருஷத்துல நம் மக்கள் மகிழ்ச்சியா வாழ்வார்கள் அப்படி என்ற ஒரு தரிசனம். யோசேப்பு அதை விசுவாசித்தான், அதை ராஜாவுக்கு சொன்னான், அதை பார்த்தாரு கேட்டாரு, ராஜாவுக்கு பிடிச்சு போச்சு. யோசேப்பை அதிகாரி நியமிச்சிட்டாரு. அடுத்த 7 வருஷங்கள் தானியத்தை சேர்த்தாங்க. 7 வருஷம் முடிந்த பிற்பாடு பஞ்சகாலம் உண்டானது. பஞ்சகாலத்துல இந்த நாடு மாத்திரம் செழிப்பாய் இருந்தது. ஆமேன்னு சொல்லலாமா? பாருங்க, வாழ்வுக்கான ஒரு வழியானது போதிக்கப்பட்டது, வாழ்வுக்கான சில ரகசியங்கள் ராஜாவுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. எகிப்தினுடைய ராஜா பார்வோனுக்கு நடக்க போற சில சம்பவங்கள் வெளிப்படுத்தப்படுகிறது. ஏன் வெளிப்படுத்தப்படுதுன்னா, இன்னைக்கு நீங்களும் நானும் அந்த வழியை ஃபாலோ பண்ணணும். பார்வோன் ராஜாவுக்கு ஏன் வெளிப்படுத்தினார் கர்த்தர்? என்னத்தை வெளிப்படுத்தினாரு? அடுத்து 7 வருஷம் செழிப்பு, அதுக்கு அடுத்து 7 வருஷம் பஞ்சகாலம். இந்த 7 வருஷத்துல சேர்த்து வைத்து அடுத்த 7 வருஷத்தை நீங்க செழிப்பாக்கி கொள்ள வேண்டும் என்ற ஒரு வழியை கர்த்தர் காண்பிக்கிறார். ஆமேன். சேர்த்து வைக்கும் பொழுதெல்லாம் அழுது கொண்டே சேர்த்து வச்சிருப்பாங்க. ஏன்னா நல்ல சாப்பாடு இல்லாமல் ஒரு திருப்தி அளவாக சாப்பிட்டுக்கிட்டு சேர்த்து வைக்கணுமே சொல்லி களஞ்சியத்தில் சேர்த்து வைத்து கொண்டே இருந்திருப்பாங்க. அடுத்த 7 வருஷம் பஞ்சகாலத்தில் மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்துருக்கிறாங்க. கைதறி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பாருங்க, வாழ்வுக்கான சில விஷயம் போதிக்கப்படுகிறது. நமக்கு ஆவியை வெளிப்படுத்தி தான் இருக்கிறாரு, நல்ல போதனைகளை கொடுத்து கொண்டு தான் இருக்கிறாரு. ஏன் போதனையை கொடுக்கிறாரு? இந்த உலகத்தில் கர்த்தர் போதனையை அனுப்ப காரணம் என்ன? சத்தியத்தை வெளிப்படுத்த காரணம் என்ன? இந்த மருந்து செய்யாததை சத்தியம் செய்துவிடும், மருந்து மாத்திரை செய்யாத ஒரு சுகத்தை தேவனுடைய சத்தியம் கொண்டு வந்துவிடும். ஆமென் சொல்லலாமா? குஷ்டரோகியா வாழ்ந்தவர்கள் சுகமானார்களே. எப்படி சுகமானாங்க? மருந்து மாத்திரை செய்யாத விஷயத்தை தேவனுடைய ஒரு வார்த்தை சுகமாக்கினது. மரணத்துக்கு ஏதோ ஒரு மனுஷன் கிடக்கிறான் வியாதி இல்லை, பாரு எல்லா வைத்தியரையும் பார்த்து சுகமாக்க முடியல. ஆண்டவர் இயேசு ஒரே வார்த்தை தான் சொன்னார், சுகமானது. 18 வருஷமாய் கூனியா இருந்த பெண் நிமிர்ந்தாள். 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ தன் ஆஸ்தியெல்லாம் விற்று வைத்தியருக்கு செலவு செய்து கொஞ்சம் கூட சுகமடையாத ஸ்திரீ என்று வசனம் சொல்கிறது.
அப்போ எல்லாத்தையும் வித்து வித்து செலவு செய்திருக்கிறா, ஏதாவது சுகம் கிடைக்காதா? இவ்வளவு டாக்டர் செய்யாத விஷயத்தை, இவ்வளவு மருந்து செய்யாத விஷயத்தை தேவனுடைய ஒரே அற்புதம் சுகமாக்கினது. ஆமென். அப்ப என்ன தெரியுமா ஒரு விஷயம், இந்த சத்தியத்தை கருத்து வெளிப்படுத்த காரணம் என்ன, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மருந்து மாத்திரைகளை காட்டிலும், எல்லா ஞானத்தை காட்டிலும், எல்லா அறிவை காட்டிலும் விசுவாசம் ஒரு மனுஷனை உயர்த்தி வைத்து விடும். ஆமென். வாழ்க்கையில உயர்வுனா விசுவாசத்தை பின்பற்றணும், அந்த சத்தியத்தை ஃபாலோ பண்ண வேண்டும். சத்தியம் போதிக்கப்படுகிறது, சத்தியம் கூப்பிடுதுங்க, ஞானம் கூப்பிடுகிறது இல்லையா என்று ஞானி சொல்றாரு, சாலமன் சொல்ற, ஞானம் வீதிகளில் நின்று கூப்பிடுகிறது, செவி கொடுக்கிற அநேகருக்கு மனதில்லை, சத்தியத்தை கேட்பது கிடையாது, வாழ்க்கையில மாற்றத்தை எதிர்பார்க்கிறாங்க அநேகர். டாக்டர் எப்படி தெரியுமா அற்புதம் சுகம் கொடுக்கிறாரு, டாக்டர் மருந்து கொடுத்து சுகம் கொடுக்கிறாரு, கர்த்தர் சத்தியத்தை வார்த்தையை மனிதனுக்குள்ளே அனுப்பிய சுகத்தை கொடுக்கிறார். நீங்க அங்க மருந்து எடுத்துக்கலாம் சுகம் கிடைக்காது, இங்கே நீங்கள் வார்த்தையை பின்பற்றாவிட்டால் சுகம் கிடைக்காது. கேட்கிறதுனால மாத்திரம் அற்புதம் இல்லைங்க, கேட்ட வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை நம்ப வேண்டும், அதை கடைபிடிக்க வேண்டும், அதை ஃபாலோ பண்ண வேண்டும். நான் சொல்றேன், வாழ்க்கையில் நீங்க அற்புதத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஒரு வியாதி சத்தியத்தை அறிவதனாலே சுகமானால், அந்த வியாதிக்கு எத்தனை ஆயிரங்களை செலவு செய்வீர்களோ அத்தனை ஆயிரத்தையும் இந்த சத்தியமானது உங்களுக்கு மிச்சப்படுத்தியிருக்கிறது. கைகளை திருப்பி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த சத்தியமானது மிச்சப்படுத்தியிருக்கிறது. எத்தனை ஆயிரங்களை அந்த வியாதிக்கு செலவு செய்திருப்போம், அத்தனை ஆயிரம் உங்களுக்கு லாபம். அப்ப என்ன ஒரு விஷயம் தெரியுமா, இந்த போதனை ரொம்ப முக்கியம். போதனையை கேட்பது மாத்திரம் இல்ல, அதை டெய்லி கடைபிடிப்பது ரொம்ப முக்கியம். கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதை செய்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். நான் அடிக்கடி சொல்லுவேன், வியாதி மாறுவதற்கு நீங்க என்ன செய்யணும்னா, முதல்ல நீங்க யார் என்பதை உணரணும். நான் யாரு, நான் ஒரு தேவனுடைய பிள்ளை. வியாதி வரும்பொழுது தூங்கும் பொழுது நீங்க ஆரம்பிச்சிடணும், நான் தேவனுடைய பிள்ளைன்னு பேச ஆரம்பிச்சிடணும். வியாதியினுடைய சிம்டம்ஸ் அறிகுறி காணப்படும் பொழுது நீங்க சொல்ல ஆரம்பிச்சிடணும், நான் தேவனுடைய பிள்ளை, என்னை வியாதி ஆள முடியாது அப்படிங்க சொல்ல ஆரம்பிக்கணும். சொல்ல ஆரம்பிக்கலனா நீங்க அலட்சியமா இருப்பீங்கன்னா, உலகத்துல எல்லாமே இருக்கிற விஷயம் எல்லாம் வியாதி பிரச்சனை வாழ்க்கையில் ஒண்ணுன்னா நுழைய ஆரம்பிச்சிடும். வெள்ளம் வர்றதுக்கு முன்னாடியே அணை போட வேண்டும் என்று சொல்லுவாங்க, வந்த பிறகு அணை போடுவது ரொம்ப சிரமமான விஷயங்க, வர்றதுக்கு முன்னாடி அணை நல்லா போட்டுடலாம். நீங்க நிறைய கிறிஸ்தவம் பண்ற தப்பு என்ன தெரியுமா, வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம், வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலான்ட்டு அலட்சியமா இருக்கிறாங்க. வியாதி முத்திரை பிற்பாடு வந்து அன்னைக்கு நான் விசுவாசத்தை பேசுனா பேச வர மாட்டேங்குது வாயில உங்களுக்கு. ஏன் வர மாட்டேங்குது, உண்மையை தான் பேசுவோம், பாஸ்டர் போய் பேச சொல்றாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. இயேசுவின் தழும்புகளால் சுகமானு சொல்லு, என்ன சொல்றாங்க, எப்படி பாஸ்டர் சொல்றதுன்னு, வியாதி எப்படி இருக்குது, நான் சுகமானேன்னு எப்படி சொல்வது, என்ன நீங்க பொய் சொல்ல சொல்றீங்களா அப்படி நினைக்கிறாங்க. நான் கேட்கிறேன், எது மெய் என்று கேட்கிறேன், நீங்கள் உணர்வது மெய்யா, இந்த வேதம் சொல்வது மெய்யா? ஆமென். நீங்க உணர்றீங்க தாங்க வியாதி இருப்பது போல, வழியெல்லாம் தெரியுது உடம்புக்கு, அது உண்மையா? இந்த வேதம் சொல்கிறது நீங்க சுகமானீர்கள். எங்க சுகமாயிட்டீங்க தெரியுமா, என்றைக்கு இயேசு கிறிஸ்து உங்களுக்காக காயப்பட்டாரோ அன்றைக்கே நீங்கள் சுகமானீர்கள். ஆமென். நீங்கெல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், எப்பொழுது தெரிந்து கொள்ளப்பட்டீங்க தெரியுமா, இன்னைக்கு தான் நீங்கள் பிறந்து இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், இந்த 2020 வருஷத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களாய் நீங்கள் இருக்கலாம். ஆனால் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டது இன்றைக்கு அல்ல, இந்த உலகம் உண்டாவதற்கு முன்பதாகவே நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டீர்கள். ரோமருடைய புஸ்தகம் 9:11 சொல்கிறது, பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நல்வினை தீமை ஒன்றும் செய்யாமலும் இருக்கையில் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதன்படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியையினாலே நிலைநிற்காமல் அழைக்கிறவர்களை நிலைநிற்கும்படிக்கு யாக்கோபை தெரிந்து கொண்டு ஏசாவை வெறுத்து நின்று எழுதியிருக்கிறது. ஆமென் சொல்லலாமா? அப்ப கர்த்தர் வந்து இந்த பிரபஞ்சம் உண்டாகிறதுக்கு முன்னாடியே நம்மள தெரிந்து கொண்டார். ஆமேன். சிலுவையில மரித்தது எதுக்காகனாக்க, அன்னைக்கே உங்கள் வியாதியையும் ஆண்டவர் சிலுவையில சுமந்து விட்டார். உங்கள் வியாதிக்கான விலைக்கிரயம் சிலுவையிலே கொடுக்கப்பட்டது. உங்கள் ஆசீர்வாதத்திற்கான விலைக்கிரயம் சிலுவையிலே கொடுக்கப்பட்டது. உங்கள் மகிழ்ச்சிக்கான விலைக்கிரயம் சிலுவையிலே கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு நான் காலையில் போயிட்டு ஒரு ஹோட்டலில் உங்களுடைய மதிய சாப்பாடுக்காக ஒரு டோக்கன் வாங்கிட்டு வரேன், ஆளுக்கு ஒரு டோக்கன். எல்லாருக்கும் சூப்பரான சிக்கன் பிரியாணி அல்லது மட்டன் பிரியாணிக்குள்ள டோக்கன் வாங்கிட்டு வந்து காலையில் வாங்கிட்டு வந்துட்டேன்.
வாங்கிட்டு வந்து நான் உன் கையில் கொடுத்துட்டேன் டோக்கனை வச்சுக்கன்ட்டு. எல்லாரும் டோக்கனை கையில் வச்சுருக்கிறீங்க. இப்போ உங்கள் வயிறு பசிக்குது, பசி நீங்க வேண்டுமானால் என்ன செய்யணும், நீங்க இந்த டோக்கன் எடுத்துக்கிட்டு போயிட்டு எந்த கடையில் டோக்கன் வாங்கினோ அந்த கடையில் டோக்கனை கொடுத்தீங்கன்னா உங்கள் வயிறு நிரம்புகிற அளவுக்கு சாப்பாடு கிடைக்கும். இந்த டோக்கன்லயா சாப்பாடு இருக்குது அப்படிலாம் நீங்கள் நான் கேள்வி கேட்கக்கூடாது. எங்கெங்க சாப்பாடு இருக்கு, வெறும் டோக்கன் தான் இருக்குது, எப்படி இது வயிறு நிரம்பனுக்கு? நீங்கள் உங்கள் மதிய பசிக்கு வேண்டிய, மதிய பசியை நீக்குவதற்கு வேண்டிய விளைக்கிறையும் இப்பொழுது கொடுக்கப்படவில்லை, காலையிலேயே நான் காசு கொடுத்து விட்டேன். ஆமென் சொல்லலாமா? இன்னைக்கு மதியம் தான் உங்க சாப்பாடு உங்களுக்கு பசியார போகிறது, ஆனால் அதற்கு வேண்டிய பணத்தை நான் காலையிலேயே கொடுத்துட்டேன். இன்னைக்கு தான் உங்களுக்கு சுகம் தேவைப்படுகிறது. உங்கள் சுகத்திற்கான விளைக்கிறையும் 2020 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே கொடுத்து விட்டார். எத்தனை பேருக்கு புரிகிறது? ஆமென். இன்னைக்கு நம்ம அனுபவிக்க போற சுகத்தை, இன்னைக்கு நாம் அனுபவிக்க போற ஆசீர்வாதத்தை, இன்னைக்கு நாம் அனுபவிக்கிற மகிழ்ச்சியை, இன்னைக்கு நாம் அனுபவிக்க போற நல்ல வசதியான வாய்ப்புகளை, இதற்கான விளைக்கிரயத்தை சிலுவையில் ஆண்டவர் கொடுத்துட்டாரு. அன்னைக்கு அவர் டோக்கன் வாங்கி வச்சிருந்திருக்கிறாரு. அந்த டோக்கன் என் மேல விழுந்திருக்குது, என் கையில அந்த டோக்கன் இருக்கிறது. டோக்கன் சொன்ன வாக்குத்தத்தனை வச்சுக்கீங்க. சுகமாவதற்கான வாக்குத்தத்தனை என் கையில இருக்குது. நான் எடுத்து உரிமை பாராட்டினால் அது எனக்கு சொந்தமாய் மாறிவிடும். டோக்கனை கையில் வச்சுக்கிட்டு பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு வீட்டில் வச்சுட்டு இருக்கிறதா ஒரு பிரயோஜனம் இல்லை. டோக்கனை எடுத்து உரிமை பாராட்ட வேண்டும். சொல்லணும், கடையில் போயிட்டு எனக்காக ஒருத்தர் பணம் கட்டிட்டாரு, அதுக்கான டோக்கன் இங்கே இருக்குது, எனக்கு சாப்பாடு கொடுன்னு கேட்டால் கடைக்காரன் இல்லைன்னே சொல்ல முடியாது. அதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்து எனக்காய் கல்வாரி சிலுவையிலே வியாதியை சுமந்தார், எனவே சுகம் எனக்குள்ளே வருவதாக என்று சொன்னால் உங்களுக்கு சுகம் இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது. ஆமென். நீங்கள் சுகத்திற்கு சொந்தக்காரர்கள், ஆசீர்வாதங்களுக்கு சொந்தக்காரர்கள், உரிமையாளர்கள், சுதந்திரவாளிகள், பிள்ளைகள். கர்த்தர் ஏன் பிள்ளையா வச்சிருக்கிறார்னா, காலம் கடந்தும் வருடங்கள் கடந்தும் ஆண்டுகள் போன பிற்பாடும் பிள்ளைகள் எழும்பி ஆஸ்தியை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் கர்த்தர் பிள்ளையா வச்சிருக்கிறாரு. நீங்களா எத்தனை வருஷம் கழிச்சு எழும்பினாலும் ஏன் வீடு எழுந்திருக்கணும் நீங்க? ஆமே சொல்லலாமா? எங்க அப்பா கட்டின வீடு எழுதிருக்கணும். இன்னொருத்த ஆண்டுகிட்டு இருக்கிறான்னாக்க அதையெல்லாம் அடிச்சு வேலை துரத்தணும். என்ன உரிமை இருக்கணும் பார்த்து ஒருத்தன் கேட்டா சொல்லணும், இந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் நான், ஏன்னா எங்க அப்பா சம்பாரிச்ச வீடு இது. நீங்க சொல்லணும், ஆரோக்கியம் எங்க அப்பா சம்பாரிச்சது, அதுக்கு நான் சொந்தக்காரன் சொல்லணும். ஆசீர்வாதம் எங்க அப்பா சம்பாரிச்சது, அதுக்கு நான் சொந்தக்காரன் சொல்லணும். அனுபவிக்க தகுதி எனக்கு இருக்குதுன்னு சொல்லணும். உங்க பரிசுத்தம் தகுதி கிடையாதுங்க, நீங்கள் பிள்ளையா இருப்பது தகுதி. எத்தனை பேராமே நினைக்கிறீங்க, நீங்க நன்மை அனுபவிக்க, பொருளாதார செழிப்பு அனுபவிக்க உங்கள் பரிசுத்தம் தகுதி கிடையாது, நீங்கள் பிள்ளையாய் பிறந்ததே தகுதி. தேவன்ட பட்சபாதம் இல்லை. அதுலதான் பவுல் ரொம்ப அருமையா விளக்குறாரு அந்த விஷயத்தை. எப்படி விளக்குறாரு, கொஞ்சம் படிச்சா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். நான் அந்த வசனத்தை ரோமர் புத்தகம் 8 அதிகாரத்தை எடுப்பீங்கன்னு சொன்னா அந்த வசனத்தை படிக்கலாம். எப்படி விளக்குறாருன்னா, ஸ்தோத்ரம், ரோமருடைய புஸ்தகம் 9:7 சொல்லுகிறது. நல்ல கவனிங்க. அதுக்கு முன்னாடி யோவான் 1:12 படிக்க போறோம். பிள்ளைகளாகும்படி நமக்கு அதிகாரம் கொடுத்தார். யோவான் 1:12 சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். வசனம் சொல்லுகிறது. ஆமென் சொல்லலாமா? அடுத்தது 1:13 படிக்கும் பொழுது, யோவான் 1:13 படிக்கும் பொழுது, அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். நீங்க நான் எப்படி பிறந்திருக்கிறோம், இரத்தத்தினால பிறக்கல, மாம்ச சித்தத்தினால பிறக்கல. ஆமென் சொல்லலாமா? தேவனாலே இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறோம். சொல்லுங்க, தேவனாலே உலகத்தில் பிறந்திருக்கிறோம். தேவனாலே தேவனுடைய பிள்ளையாய் பிறந்திருக்கிறோம். இதுதான் முக்கியமான விஷயம். ரோமர் 9:7 படிக்கும் பொழுது, அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாரானாலும் எல்லாரும் பிள்ளைகள் அல்லவே. என்ன சொல்லுங்க, ஆபிரகாமின் சந்ததியாரானாலும் எல்லாரும் பிள்ளைகள் அல்லவே. 9:7 படிக்கும் பொழுது, ஸ்தோத்திரம் படிங்க, 8 படிங்க, ரோமர் 9:8. அது எப்படி என்றால், மாம்சத்தின் படி பிள்ளைகளானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. ஆமென் சொல்லலாமா?
என்னங்க இது குழப்புற மாதிரி இருக்குது. அதுக்கு மேல வசனம் வசனத்தை படிங்களேன். ஏதா வசனத்தை படிங்களேன். அவர்கள் ஆபிரகாமின் சந்ததி யாரானாலும் எல்லாரும் பிள்ளைகள் அல்லவே. இந்த ஆபிரகாமையும் கட கர்த்தரையும் இங்க ஜாயின் பண்றாரு பவுல். ஆபிரகாம்னு ஒரு மனுஷன் இருந்தான். அவன் சந்ததியில ஒரு கூட்டம் வாழுது, ஒரு 500 பேர் வாழுறாங்க. நல்லா கவனிங்க. ஆபிரகாம்னு ஒரு மனுஷன் இருந்தான், அவனுடைய சந்ததியில ஒரு 500 பேர் வாழுறாங்க. இப்ப என்ன சொல்றாரு, இந்த 500 பேரும் பிள்ளைங்க ஆபிரகாமுடைய பிள்ளைகள் அல்லன்றாரு. என்ன சொல்றாருனாக்க, சந்ததிதான், ஆனா இவங்கெல்லாம் ஆபிரகாமுடைய நன்மை அனுபவிப்பதற்கு தகுதியான பிள்ளைகள் அல்ல. அதே போல இப்ப கடவுளுடைய பிள்ளைன்னு ஒரு கூட்டம் சொல்லிட்டு இருக்குது, நாங்களாம் தேவனுடைய பிள்ளைன்னு ஒரு கூட்டம் சொல்லிட்டு இருக்குது. அந்த கூட்டத்தை பார்த்து பவுல் என்ன சொல்றாரு, 9 வசனத்துல, மாம்சத்தின்படி பிள்ளைகளானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. சொல்லுங்க, மாம்சத்தின்படி பிள்ளைகளானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, வாக்கு ரத்தத்தின்படி பிள்ளைகளானவர்களே அந்த சந்ததி எண்ணப்படுகிறார்கள். என்ன சொல்றாருனாக்க, மாம்சத்தின்படி பிள்ளைகளானவர்கள் என்ன அர்த்தம், இவங்க ஏதோ சில பிரயாசப்பட்டு தங்கள் மாம்ச எண்ணத்துல பெருமை பாராட்டி இந்த மாம்சத்துல சில சேஞ்சஸ் எல்லாம் மாத்திக்கிட்டு பழைய ஏற்பாட்டு போல சுண்ணத்து பண்ணிக்கிட்டு அவங்க பிள்ளைகளாக மாறணும்னு ட்ரை பண்ற ஆட்கள், கிரியையினாலே பிள்ளைகளாக மாற ட்ரை பண்ணுகிற ஆட்கள், அவர்கள் அல்ல பிள்ளைகள். யாரு பிள்ளைங்க, வாக்குதத்தத்தின்படி பிறந்தவர்கள். ஆமென். சாரால் கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவனிடத்தில் உன் சந்ததி விளங்குன்னு சொன்னார் கர்த்தர். இடையில யார் வந்தது, ஆகார் வந்தால், ஆகாருடைய குமாரன் இஸ்மவேல் வந்தான். எனவே இஸ்மவேல் ஆபிரகாமுடைய ஆஸ்தி அனுபவிப்பதற்கான தகுதியுள்ள மனுஷன் கிடையாது, அவன் மாம்சத்தின்படி பிறந்தவன். ஈசாக்கு வாக்குதத்தத்தின்படி பிறந்தவன். ஆமென். மாம்ச கிரியைகளில் நம்பிக்கை வைக்கிறவர்கள் தேவனுடைய நன்மை அனுபவிப்பதற்கான தகுதியை பெறுவதில்லை. யார் தகுதியை பெறுகிறார்கள், தேவனுடைய வாக்குதத்தத்தின் மேல் நம்பிக்கை வைத்து வாழுகிறவர்களே பிள்ளைகள், அவர்களே தேவனுடைய நன்மையை அனுபவிக்க தகுதியான பிள்ளைகளாக மாறுகிறார்கள். ஆமென். நீங்களாம் எப்படி இருக்கிறீங்க, உங்கள் மாம்ச கிரியையை சார்ந்து இருக்கிறீங்களா, அல்லது தேவனுடைய வாக்குத்தத்தத்தை சார்ந்து இருக்கிறீங்களா? அவர் கைவிட மாட்டார்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் எனக்காய் சிலுவையில் மரித்தாரு, அவர் எனக்காய் காயப்பட்டாரு, நான் அதனால வாழறேன், அப்படிப்பட்ட நம்பிக்கை வச்சிருக்கிறீங்களா? அல்லது நான் ஏதோ நல்ல காரியம் செஞ்சு அதனால நல்லா வாழ போறேன் நினைக்கிறீங்களா? உலகத்தில் உள்ள மனிதர்கள் எல்லாம் நான் யாருக்கும் தீமை பண்ணலைங்க, நான் நல்லா இருப்பேங்கன்னு நினைக்கிறாங்க. நீங்களாம் எப்படி வாழறீங்க, என்கிட்ட சின்ன குறை இருக்குதுங்க, ஆனா அவர் என்ன ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு, நல்லா வாழ்வேன். ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமுண்டாவதாக. நம்முடைய நம்பிக்கைக்கும் மற்றவங்களுடைய நம்பிக்கைக்கு பயங்கர வித்தியாசம் இருக்குது. எல்லாரும் பிள்ளைகள் அல்லவே. இதை குறித்து நம்ம நிறைய தியானிக்க வேண்டியிருக்குது. பிள்ளைகளுடைய மனப்பாங்கு, பிள்ளைகளுடைய சுபாவம், பிள்ளைகளுடைய எண்ணம், பிள்ளைகளுடைய தாட்டு நமக்குள்ளே வர வேண்டியிருக்கிறது. கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. எல்லாருக்கும் என்ன ஜெபம் பண்ண இருக்கிறோம், எழுந்து நின்று நம் கண்களை மூடி